பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன செவந்தி, அண்ணா இப்படி இல்லாமா பண்ணுவாரு? நான் கூட என் அண்ணா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிந்து. அந்த மனுஷன் பூர்ணி மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி எரிக்க பாத்திருக்காரு. என்ன செவந்தி சொல்றீங்க, கிருஷ்ணன் அண்ணனை பார்த்தா ரொம்ப சாதுவான கேரக்டரா இருக்காரு, அவரா இப்படி எல்லாம் பண்ணாரு? சிந்து, என் அண்ணன் பாக்குறதுக்கு தான் சாது மாதிரி. முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி தான் எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஒரு போட்டோகிராஃபரை பைக்ல இடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. அவரு கீழே விழுந்து தலையில அடிபட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் போலீஸ் கேஸ் ஆகி அதுல இருந்து வெளியில வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இப்படி வெறித்தனமா பாசம் வச்சிருக்கிற ஒரு அண்ணன இப்பதான் பாக்குறேன் செவந்தி. சும்மா இரு சிந்து, பாசத்தை வச்சுக்கிட்டு எப்படி இல்லாம பண்றது? தேவையில்லாம இவராலதான் நான் எல்லாரும் முன்னாடியும் தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. அதான் அவரை பிடிச்சி கண்டுபிடி திட்டி விட்டுட்டேன். இனிமே வராதிங்க போங்கன்னு சொல்லிட்டேன். பாவம், தலைய தொங்க போட்டுட்டே போயிட்டாரு. செவந்தி, பூர்ணி பண்றத பார்த்தா கிருஷ்ண அண்ணன் பண்றது சரிதான் தோணுது. நானா இருந்திருந்தா கோவத்துல அவளை அப்படியே பத்த வச்சுட்டு வந்திருப்பேன். சிந்து, அப்படிலாம் பேசாத. அவர் தான் ஏதோ தெரியாம பண்றாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டு இருக்க. பின்ன இவள மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அவளை சமாளிக்கிறதுக்கு வேற வழிகள் இருக்கு சிந்து, அதுக்காக இப்படியா பண்றது? நல்லவேளை இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால பூர்ணிய நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டாரு. இதே வேற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன ஆயிருக்கும் பாரு. இவர் பண்ண கோத்துக்கு என்ன தானே உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க? அதுவும் கரெக்ட் தான். ஏங்க, இப்ப எதுக்கு அவங்களை போக விட்டாங்க? என்ன ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் பேசி அவங்களை அனுப்பி வச்சிட்டீங்க அதானே? அப்படி இல்ல பூர்ணி, சொன்னா புரிஞ்சுக்க. அப்பாதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு கேஸ் எதுவும் போட வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆமாங்க, உங்க யாருக்கும் தெரியாம அவங்க ஒரு பிளான் போடுவாங்க, அது சரியா நடக்காம மாட்டிக்கிட்டா எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் தான் பண்ணான்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது, இதே தாங்க செவந்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன எப்படியாவது ஜெயிச்சு அந்த கம்பெனி அவ பேருக்கு வாங்கணும், அதுக்காக தாங்க அவ இவ்ளோ நாடகமும் ஆடுறா. ஏய் பூர்ணி, கிருஷ்ணன் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல, தப்புதான். அதுக்காக நீ ஏன் அண்ணி கூட சண்டை போடுற? அவங்க சொல்லி தான் கிருஷ்ணன் பண்ணாரு, நீ எப்படி நம்புற? என்னங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? அப்படி என்னங்க கிருஷ்ணனுக்கு ஆக்குற? செவ்வந்தி அண்ணி அவரோட தங்கச்சி, தங்கச்சிக்காக எதா இருந்தாலும் பண்ணுவாங்கல்ல. நீ உங்க வீட்டுல ஒரே பொண்ணு, அதனாலதான் அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் உனக்கு தெரிய மாட்டது. அதுக்காக இப்படி கொலவெறி பிடிச்ச அண்ணனையும் தங்கச்சியே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லங்க. ஒரு நிமிஷம் விட்டுருந்தா என்ன அப்படியே பத்த வச்சு கறிக்கட்டி ஆக்கிருப்பான் அந்த கொலகாரன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம வீட்டுக்கே வருவான், அதுவும் போலீஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட உள்ள வந்து பேப்பரை கொடுக்கறான்னா இதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டரும் காரணம் தாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா நமக்கு எதிரா சதி பண்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல பூர்ணி, அண்ணி இந்த பிளான் பண்ணியிருந்தா எதுக்கு அண்ணன் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்க கிழிச்சு போடணும்? மாட்டிக்கிட்டா அப்படிதாங்க பண்ணுவாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி தான் செவந்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். மாட்ட கூடாதுன்னு நினைச்சா அவங்க அந்த பேப்பரை வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல. கிருஷ்ணனுக்கு போன் பண்ணி இங்க வராதீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. அவங்க எதையுமே அதை பண்ணலையே. யோசி பூர்ணி, சும்மா பிளைண்டா ஒருத்தர் மேல பழி சொல்லாத. எப்பவுமே நீங்க உங்க அண்ணிய விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல, அவ அப்படியே ரொம்ப உத்தமி பாருங்க. நான் யார் சொல்றத வச்சு அவங்களை எட போடல, செய்யறத வச்சுதான் எட போடுறேன். முதல்ல அதை புரிஞ்சுக்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது அவங்க தான். ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அவங்க கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே இருக்க. முதல்ல நீ தான் மாறணும் பூர்ணி. இன்னொரு தடவை பெட்ரோல கொண்டு வந்து ஊத்த சொல்லுங்க, நானே கொளுத்திக்கிறேன். ஏய் என்ன பூர்ணி, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஏங்க அதே தாங்க நானும் சொல்றேன், நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க. நீங்க சொல்றத மட்டும் நான் நம்பணுமா? ஆனா நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க, இன்னொரு நாள் அவன் என்கிட்ட மாட்டாமல போயிடுவான். மொத்த குடும்பத்தையும் அன்னைக்கு ஒன்னா உள்ள தள்ளுறேன் பாருங்க.